உங்கள் எதிர்கால கனவுகளை அடைய ஒரு சிறந்த வழிகாட்டி அலைஸ் ப்ளூ. அலைஸ் ப்ளூல இன்னைக்கே உங்க டிமாட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனந்த மணியர்களுக்கு வணக்கம். இன்று தற்போது நம்மோடு இணைப்பில் இருக்கக்கூடியவர் தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் மறைவுக்குரிய திரு சிம்மல் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து களத்துல இறங்கி மக்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்திரிகையாளர் சந்திப்பில் உட்பட எல்லா இடங்களும் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. பொதுப்படையா மக்களினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? மக்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய வேண்டுகோளுக்கு ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு செவித்தாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற நிதர்சனமான உண்மை. அதாவது ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் வீட்டில் உட்கார்ந்து கொண்டோ இல்ல அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டோ அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற நிலைமை பார்த்து வந்ததாம். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு போர்க்களத்தில ஒரு போர் வீரன் அல்லது ஒரு போரை முன்னின்று நடத்துகிற ஒரு தளபதி தானே போர்க்களத்தில் இறங்கி எதிரிகளை வீழ்த்துகிற அந்த காட்சியை நாம் படித்திருக்கிறோம், படங்களிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவரே இன்றைக்கு அதாவது கண்ணுக்கு தெரியாத எதிரியான இந்த கொரோனாவை வீழ்த்துவதற்கு அந்த கொரோனா வைரஸ் மூலமாக COVID-19 என்கிற அந்த வியாதியை அறவே தமிழகத்தில் ஒழிப்பதற்காக இன்றைக்கு அவரே நேரடியாக இன்றைக்கு களத்தில் இறங்கி இருப்பதை நாம் பார்க்கிற போது மக்களுக்கு அது ஒரு புத்துணர்வு அளிப்பதாக, மக்களுக்கு நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை தான் ஏற்படுத்துவதாக நான் உணர்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த வேண்டுகோளை தொலைக்காட்சியின் மூலமாக அவர் சொன்னாலும் அதை கடைபிடிக்கிறவர்களாக இன்றைக்கு தமிழக மக்கள் இருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக சொல்லுகிறேன். அதாவது இப்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு டிவியிலே சொல்லி இருக்கிறார், அதாவது உலகத்திற்கு இந்தியா இன்றைக்கு இந்த கொரோனா ஒழிப்பிலே வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். நான் ஒருபடி மேலே பார்த்து சொல்லுகிறேன், இந்தியா எப்படி உலகத்திற்கு வழிகாட்டியாக இன்றைக்கு கொரோனா ஒழிப்பிலே தெரிகிறது, அதே போல இந்தியாவுக்கு வழிகாட்டியாக நம்முடைய தமிழகம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கை திகழ்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம் மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் தான் மத்திய அரசாங்கம் நமக்கு இந்த கொரோனா பற்றிய செய்தியை சொல்லி மாநிலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று விடுத்தது. ஆனால் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்திலே அதாவது கேரளாவிலே சீனாவிலே ஊகான் என்ற மாநிலத்திலே என்ற இடத்திலே இருந்து ஒரு தமிழ் மாணவன், கேரள மாணவன், தமிழ் மாணவன் அல்ல கேரள மாணவன், அங்கே படித்துக் கொண்டிருந்தவன் கேரளாவுக்கு வந்தபோது அந்த கொரோனா அந்த தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டவன் என்று தெரிந்தவுடன் நம்முடைய மாநில முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் தெரியுங்களா? அதாவது தமிழ்நாடு கேரளா அந்த எல்லையே மூடிவிட்டார். காரணம் அதன் மூலமாக எல்லையில இருந்து கேரளாவில இருந்து வருகிறவர்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு இந்த கொரோனா தொற்று பரவிவிடக்கூடாது என்பதற்காக அந்த தமிழ்நாடு கேரளா பார்டரையே மூடிவிட்டார். அதற்கு பிறகு என்ன செய்தார் என்று சொன்னால், இது வந்து இந்த நம்முடைய உலக நாடுகள் அதாவது இந்த அரேபிய சவுதி அரேபியா துபாய் போன்ற கல்ப் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள், கல்ப் கண்ட்ரிஸ் கேரளாவுக்கு நிறைய பேர் வேலைக்கு போயிருக்கிறார்கள். அந்த கல்ப் கண்ட்ரியில் இருந்து வருகிற விமானங்களை நம்முடைய தமிழ்நாட்டிலே எந்த விமானங்களாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சியாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, அந்த வெளிநாட்டு கல்ப் கண்ட்ரிஸ் இருந்து வருகிற விமானங்களை அந்த விமானங்களிலே பயணிக்கிற பயணிகளுக்கு ஸ்கிரீனிங் செய்து முதல் நடவடிக்கையாக எல்லோரையும் ஸ்கிரீனிங் செய்து இன்றைக்கு அந்த பணியை செய்ததன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலே இந்த கொரோனா தொற்று மிக குறைவாக 10வது இடத்திலே இருந்து வந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நம்முடைய துரதிருஷ்டம், டெல்லியில ஒரு மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு நம்முடைய இந்தியாவிலே இருக்கிற பல மாநிலங்களில இருந்து சென்றவர்கள் அந்த மாநாடு முடிந்து திரும்பிய பிறகு
அவர்கள் மூலமாக அந்த மாநாட்டில் வெளிநாட்டு இருந்து வந்த மத போதகர்கள் மூலமாக பரவிதன் காரணமாக இங்கே கொஞ்சம் தொற்று அதிகமாகிறது. இன்றைக்கு தமிழகம் இரண்டாவது இடத்துல இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. இருந்தாலும் இதை கட்டுப்பாடு, அதாவது ஐசோலேஷன் என்று சொல்வார்கள், ஐசோலேஷன் மூலமாக அந்த சோசியல் டிஸ்டன்சிங் மூலமாக அந்த குவாரண்டைன் அதாவது கண்காணிப்பு மூலமாக இன்றைக்கு தனிமைப்படுத்துவதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய சுகாதாரத்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை, ரெவின்யூ துறை அத்தனையும் இணைந்து நம்முடைய தமிழக மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்களை இன்றைக்கு தொடர்ந்து செய்வதால இதுல என்ன ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு செயலாக இருக்கும். செயின் செயல் எப்படி கண்டி கண்டி ஒன்று ஒன்று படைந்திருக்கிறது அப்படின்னு அந்த செயலை நாம் உடைக்க வேண்டும். அதாவது அந்த ஒருவருக்கு ஒரு தொற்று விட்டால் அவரை தனிமைப்படுத்துவதன் மூலம் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லது உறவினர்களுக்கும் பரவுவதை தடுப்பதற்கு அந்த ஒருவரை கண்டறிந்து இன்றைக்கு தனிமைப்படுத்துவதுதான் மிக முக்கியமாக பணியாக இருக்கிறது. ஏன்னா மாநாட்டிலே கலந்து கொண்டு வருவது கூட இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று, சுகாதாரத்துறை அமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று, சுகாதாரத்துறை செயலாளருடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களாகவே முன்வந்து அந்த மாநாட்டிலே யார் யார் கலந்து கொண்டார்களோ அவர்களாகவே முன்வந்து தங்களை பரிசோதனைக்கு உட்பட்டதன் காரணமாக இன்றைக்கு அவர்கள் கண்டறிந்து அவர்கள் அவர்களை தனிமைப்படுத்தியிருப்பதன் மூலமாக இன்றைக்கு அவர்கள் மூலமாக அந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கான அந்த பணி வேகமாக நடந்து இப்பொழுது ஒரு பாதுகாப்பான நிலைக்கு நாம் எட்டியிருக்கோம். இருந்தாலும் இந்த கொரோனா வீரியம் இன்னும் குறைந்ததாக படவில்லை. இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரையின்படி ஆலோசனையின்படி இன்றைக்கு தமிழக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையில் கட்டுப்படுத்த வீரியத்தை கட்டுப்படுத்தி கொரோனா வைரஸினுடைய அந்த பரவலை நிச்சயமாக தடுப்பார்கள் என்று நாம் கருதுகிறோம். இன்றைக்கு ஊடகத்தினுடைய ஊடகத்து மூலம் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கு. காவல்துறையினர் வந்து கொஞ்சம் கடுமை நடந்துக்கிறாங்க மக்கள் மீது. இது வந்து முதலமைச்சர் தன்னுடைய கவனத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் மீது கொஞ்சம் கருத்தனத்தோட கனிவோடு நடந்துக்க அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது காவல்துறையினர் தயவு செய்து எப்படி பார்க்க வேண்டும்? பிரதம அமைச்சருடைய வேண்டுகோளுக்கிறாங்க, நம்முடைய முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கிறாங்க, நானோ நீங்களோ நம்ம குடும்பமோ இன்றைக்கு தனியை நம்ம வீட்டிலேயும் இருந்து அதை நம்ம கடைபிடிக்கிறோம். ஆனால் அந்த காவலர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு விட்டு குழந்தைகளை விட்டு மனைவியை விட்டு இவருக்கு தெருவில் நின்று கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அது வந்து நடவடிக்கை கொஞ்சம் கடுமையாக இருந்தால் கூட கவலை இல்லை. காரணம் நாமே தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், தேவையற்ற வகையிலே ஊர் சுகாதாரம் டூவீலர் மேல் வருவது கூட்டம் கூட்டமாக அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லுவார்கள் அதை கடைபிடிக்காமல் கடைக்கு வருவது இது போன்ற நிலைமை இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை கொஞ்சம் கடுமையாக இருப்பது தவறில்லை. ஒன்றே என்று சொல்லுகிறேன், அதாவது ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து நாலாவது நாள் தயவுசெய்து இதை நல்ல குறித்துக் கொள்ள வேண்டும். நான்காவது நாள் தான் நாலு நாள் தான் ஆச்சு, மூணு நாள் முடிஞ்சு நாலாவது நாள் இது ஞாயிற்றுக்கிழமை. நீங்களே பார்த்தீங்க, டிவியில பாத்துருக்கீங்க, கறிக்கடையிலும் மீன் கடையிலும் கூட்டம் அலைமோதியது. ஒரு நான்கு நாள் நம் தனித்திருப்பதில் என்ன கறி சாப்பிடாவிட்டால் என்ன மீன் சாப்பிடாவிட்டால் என்ன என்ன கட்டுமையா போடுறது உயிரை விட என்ன நிச்சயம் இதனை மக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவ இன்னும் ஏற்படவில்லை. அதே போல இன்றைக்கு ₹1000 நம்முடைய முதலமைச்சர் வேண்டுகோளுக்கு ரேஷன் கடையிலே கொடுக்கிறார்கள், பொருள்கள் கொடுக்கிறார்கள், விலையில அழித்து கொடுக்கிறார்கள் சொன்னால் அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். 100 அதாவது ஒரு கடையிலே ஒரு அதிகபட்சம் உடனே ஒரு 60-70 தான் கார்டுதாரர்கள் இருப்பார்கள். ஒரு நாளைக்கு 100 பேராக வந்து டோக்கன் கொடுத்து வருகிறார் சொன்னால் 700 பேருமே ஒட்டுக்காக ஒரு பணம் கொடுங்கள் பொருள் கொடுங்கள் என்று சொன்னால் இப்ப அந்த சோசியல் டிஸ்டன்சிங் அந்த இதுவே அடிபட்டு போய்விடுகிறது. இதை இன்னும் சொல்ற கருத்தை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? தீவிரமா தயவு செய்து நீங்களே உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக சொல்லியிருக்கீர்கள், டிவி மூலமாக பேசப்படுகிறது, அறிக்கை மூலமாக பேசப்படுகிறது, மாநில முதலமைச்சர் நேரிலே சேர்கிறாங்க, டிவிலே சொல்லுகிறார். அதாவது இதுக்கு வந்து நான் சொல்றதுங்க, நானே சொல்றேன், இதுக்கு வந்து மற்றவர்கள் அறிவுரை சொல்ல தேவையில்லை. நம்முடைய உறவினருக்கு ரேஷன் கடையில போய் பார்க்கிறோம், கூட்டமாக இருந்தால் வீட்டுக்கு போக வேண்டியதாடு, கூட்டம் இல்லாத நேரத்தில் போய் வாங்க வேண்டியதாடு, ஏன் முந்தைய எடுத்து கொண்டு போக வேண்டும்? நானே எங்களுடைய தொகுதியிலே பலரிடம் சொல்லியிருக்கிறேன், பொருங்கள் ஒன்றும் அவசரப்படாதீர்கள், உங்களுக்கு அந்த ₹1000 பணமும் வந்துவிடும், பொருளும் வந்துவிடும். அவர்கள் என்ன பயப்படுகிறார்கள் சொல்லலாம், ஒரே காசு பணம் கொடுக்காமல் தீர்ந்து கொடுப்போம், தீர்ந்து கொடுப்போம், பொருள் தீர்ந்து கொடுப்போம்,
அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள். தயவு செய்து இன்றைக்கு அரசாங்கம் அவர் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவார் ஒவ்வொரு உயிரும் முக்கியம், இவர்கள் அனைவருக்கும் அனைத்து உதவியுமே நாங்கள் அரசாங்கம் செய்ய தயாராக இருக்கிறது என்று சொல்லுகிற போது ஏன் இவர்கள் அவசரப்பட வேண்டும், ஏன் இவர்கள் வந்து முந்தி எடுத்துக் கொண்டு போக வேண்டும்? எனவே நான் இந்த நேரத்திலே உங்கள் ஊடகத்தின் மூலமாக சொல்ல விரும்புவது, மக்கள் தயவு செய்து அதாவது அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர் ஒத்துழைப்பு மட்டுமல்ல அரசாங்கம் சொல்லுகிற அறிவுரைகளை ஏற்று நடக்க வேண்டும், தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், வீட்டிலேயே இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை நம்மை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஒருவரோடு ஒருவர் கலக்கக்கூடாது, அந்த சோசியல் டிஸ்டன்சிங்கை கடைபிடிக்க வேண்டும். இவையெல்லாம் கடைபிடித்தால் நிச்சயமாக அந்த கொரோனா வைரஸ் என்ற அந்த அரக்கனை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் ஒழித்து விடலாம். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், தங்களுடைய அந்த சொல்லுகிற அறிவுரைகளை மட்டும் சரியாக கடைபிடித்தால் போதுமானது. நிச்சயமாக நாம் பயப்பட வேண்டியதில்லை, பீதி அடைய வேண்டியது என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ஆழமானதாகவும் மக்களுக்கு ரொம்ப தேவையானதாகவும் இருக்கு. அதே சமயம் மேலும் ஒரு சின்ன ஒரு கேள்விங்கய்யா, இப்ப தமிழகத்தினுடைய செயல்பாடு தமிழக மக்களுக்கு வந்து எப்படி போய் சேருதோ, தமிழகத்தினுடைய அரசிற்கும் மத்திய அரசிற்கும் எப்படிப்பட்ட உறவை இப்ப நீடிச்சுட்டு இருக்கு? ஏன்னா தொடர்ந்து கடிதங்கள் எழுதிக்கிட்டு இருக்க முதலமைச்சர் அவர்கள் வென்டிலேட்டர் தேவைப்படுது, டெஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. மத்திய அரசிலிருந்து சரியான நிதி மற்றும் பல விதமான உதவிகள் சரியா வந்து சேர்ந்துகிட்டு இருக்குதாங்க ஐயா? அதாவது நிதி என்பது உடனடியாக எடுத்து கொடுத்துவிட முடியாது. அவர் நிச்சயமாக முதலமைச்சர் வந்து 9,000 கோடி கேட்டிருக்கிறார், அவசர தேவைக்கு அந்த முகக்கவசங்கள் உபகரணங்களுக்கு 3,000 கோடி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வந்து வெளிநாடு ஐநா சபை கூட இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அதாவது இந்தியாவிற்கு 7,000 கோடி அந்த அளவுக்கு எதுவும் கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து நிதி வந்து உடனடியாக கைமாறக்கூடியதல்ல, அதற்கு சில ப்ரொசீஜர் இருக்கிறது. அதாவது அவரால் என்ன செய்ய வேண்டும், மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் இங்கிருக்கிற நிதியை செலவு செய்துவிட்டு அதை பெற்றுக் கொள்வதிலே தவறில்லை. அதாவது இந்திய செலுத்தினா ரீஎம்பர்ஸ்மென்ட் சொல்லுவாங்க, நம்ம கையில இருக்கிற செலவு போயிட்டு அப்புறம் அந்த பணத்தை நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதனால மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும், அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் பொறுத்தவரையில இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதியை கொண்டு எல்லா வித நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்காரு. நிச்சயமாக மத்திய அரசாங்கம் ஏன்னா இதுல வந்து பிரதமர் வந்து எவ்வளவு ஈடுபாட்டோடு உறுதியாக இருக்கிறார் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். எனவே அந்த நிதி முறைப்படி வந்து அந்த நிதிக்காக காத்திருக்கவில்லை, அந்த நிதி வரும் என்ற அந்த நம்பிக்கையோடு இங்கே தமிழக அரசு முன்னேற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று ஒரு சொன்ன வந்து நான் நடந்துவிட்டேன். இப்பொழுது எதிர்கட்சிகள் இப்பொழுது மாறுபடும் முதல்வர் இங்கு பாரத பிரதமர் 9 அதாவது 9 9 மணிக்கு 9 நிமிடம் கொரோனாவை லைட்டா பண்ணிட்டா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறது இல்ல. அது மாதிரிதான் சும்மா சுதற்கமா வந்து இந்த
அரசியல் விமர்சகர்கள் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன முறை கூட இந்தியாவுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து கைத்தட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப வந்து வெளியில வந்து முக்கியமா வட இந்தியால பல பகுதிகளில் மக்கள் வந்து வெளியில பாத்திரங்கள் எடுத்து தட்டினது, ரோட்ல வந்து வந்து ஆரவாரத்தோட கோஷம் போட்டது எல்லாமே வந்து ஒரு வகையில தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. வந்து பிரதமர் அவர்கள் வந்து எத்தனை வென்டிலேட்டர்ஸ் இருக்கு, எத்தனை டெஸ்டிங் இருக்கு இப்படின்னு மக்களுக்கு வந்து இந்த நோய் சார்ந்த விழிப்புணர்வை பற்றி பேசியிருக்கணும். ஆனா இப்படி பேசிருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு சில அரசியல் விமர்சகர்களே சொல்றாங்க. அதை பற்றி உங்களுக்கு பார்வை என்ன? அதாவது அதாவது இப்ப நான் சொல்றேன், அதாவது இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அறிவிப்பெல்லாம் வந்து நாம் ஒற்றுமையா இருக்கிறோம், ஒரு தலைவர் சொல்றத கடைபிடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த மெத்தடு. அதாவது இப்ப இந்த அரசியல் விமர்சைகள் இந்த இவங்கெல்லாம் இந்த ரொம்ப அறிவுஜீவிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க சொல்றதுதான் சொல்றாங்க, நானும் ஊடகங்கள்ல கேட்கறேன், இப்ப வெண்டிலேட்டர் இப்ப இல்லாம இருக்குது, எங்காவது குறைபாடு இருக்குதா, அல்லது வெண்டிலேட்டர் இல்ல போதுமானது இல்லை? அதாவது இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் டிவியில பேச்சு கொடுக்கறவங்க எல்லாம் வெண்டிலேட்டர் இல்ல வெண்டிலேட்டர் ஒவ்வொருத்தருக்கும் கூட்டு கொண்டு சொல்லிட்டு முடியுமா பிரைவேட் மினிஸ்டர் அல்லது ஹெல்த் மினிஸ்டர்? அதாவது நமக்கு வந்து ஏற்கனவே இப்ப பாருங்க ரயில் பெட்டி கூட இன்னைக்கு அந்த பெட்டுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப நம்ம வந்து மற்ற உலக நாடுகளை பொறுத்தவரையிலும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் இப்ப வந்து பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை குறைவா இருக்குது, ஆனா அதுக்கு மேல பெட்டு வெளியா இருக்குது, அதுக்கு மேல வெண்டிலேட்டர் வெளியா இருக்குது, அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வெளியா வச்சிருக்காங்க. என்ன அது அதுக்கு தகுந்த முகக்கவசம், அந்த டாக்டர்களுக்கு வேண்டிய சுகாதார பணியாளர்கள் நர்சுகளுக்கு வேண்டிய அந்த கவசங்கள்லாம் வெளியா இருக்குது. ஆனா இப்ப வந்து இன்னமும் ஒரே நாடு பையன் இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். ஆனா இப்போதைய தேவைக்கு அதிகமா இருக்குது. இதெல்லாம் வந்து கணக்கு எடுத்துக்கிட்டு கணக்கு சொல்லி கொடுக்கறதும் அவருக்கு நம்ம கேட்கறதும் தப்பு, அது சொல்ற வேலையும் பயன்படுத்தி இல்லை. ஆனா இப்ப எல்லாரோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் ரெடியா இருக்காங்க, எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இதுவும் குறைவாங்கிற அந்த கண்ணோட்டத்தில் நெகட்டிவ் அப்ரோச் தயவு செய்து இருக்கக்கூடாது. வந்து அதாவது இந்த அரசியல் ஆலோசனை சொல்ற அளவுக்கு அங்க இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளோ அல்லது வந்து பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ அல்லது அந்த துறையிலேயே ஈடுபாடு உள்ள அவங்க எல்லாம் வந்து அவங்க தயார் நிலையில இல்லாம இருப்பாங்க. நீங்க கூட இப்ப டிவியில பார்ப்பேன், அமெரிக்காவில குடும்ப சேர்ந்து அந்த ஆலோசனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் இந்த அரசியல் ஆர்வம் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து எல்லாரும் ஒரு இது வச்சு தங்களை ஏற்பாடு பண்ணி சப்ளை பண்ண வேண்டியதாலும் எல்லாமே அரசாங்கம் செய்யறதே எதிர்பார்க்கிறாங்க. ஆக அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போதைய தேவைக்கு நமக்கு நம்ம பாதிப்பு வந்து அவ்வளவு பெருசே ஒண்ணு இப்ப ஆயிரக்கணக்கில் தான் இருக்குது. அதுக்கு மேல வந்து பெருசு, அதுக்கு மேல உபகரணங்கள், அதுக்கு மேல மருந்து எல்லாமே ரெடியா தயார் நிலையில் இருக்குது. இதெல்லாம் கூட்டு கூட்டு அந்த திறமையை சொல்லி சிறந்து சொல்லிட்டு இருப்பாரா? எனவே இதெல்லாம் வந்து தயார் நிலையில் இருக்குது, நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த மாதிரி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க அரசியல் விமர்சகர்கள் ஆலோசகர்கள் எல்லாம் இளைய பலருக்கு நன்கொடைகள் மற்றும் வந்து சிறப்பு ஊதியங்கள் பல விஷயங்கள் அறிவிச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போல இன்றைக்கு ஊடகவியலாளர்களுக்கும் கூட வந்து 3000 ரூபாய் வந்து சிறப்பு ஊதியமா கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல இடங்கள்ல வந்து பலரும் வரக்கூடிய விஷயமா இருக்கு. இதை போல தொடர்ந்து திரு முதல்வர் அவர்களிடம் இருந்து என்ன மாதிரி அறிவிப்புகள் வரப்போது தமிழக அரசு தொடர்ந்து இந்த நோய்க்கு தயார் நிலை இருக்கு? அதாவது இப்ப இந்த நோய், இப்ப இந்த நோயில வந்து யார் யார் ஈடுபட்டு இருக்காங்கிறது நமக்கு எல்லாம் வெளிப்படையா தெரியுது. அதனால ஒவ்வொரு சாராருக்கும் அறிவிப்பு முதலமைச்சர் அமைச்சிருக்கிறாரு. இப்ப நாங்க சாரி நான் சொல்லும் போது மத்த அதாவது சுகாதாரத்துறையோ காவல்துறையோ நம்ம வருவாய்த்துறையோ உள்ளாட்சி துறையோ சொன்னேன். ஆனா இந்த வந்து பத்திரிகையாளர்களுடைய ஊடக நண்பர்களுடைய அந்த அவங்க மூலமா விழிப்புணர்வே மக்களுக்கு வருது. மத்த துறையில் பணியாற்றுகிற அலுவலர்களை விட பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களுடைய பணி இந்த கொரோனா தடுப்பை பொறுத்தவரையிலும் கரோனா தடுப்பு பொறுத்தவரை மிக மிக முக்கியமான பணி. அதாவது அவர்களும் உயிரை தலையை வைத்து அந்த ஸ்தலத்துக்கே போய் அந்த இடத்துக்கே போய் இந்த ரொம்ப நியூஸை வந்து கலெக்ட் பண்ணி மக்கள் மத்தியெல்லாம் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமாக அவர்களுக்கு மற்றவர்களைப் போல மற்ற துறையினருக்கு என்ன சலுகைகள் எந்த உதவிகள் கிடைக்கிறதோ அந்த உதவிகளும் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக அதை முதல்வரும் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நீங்க பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் கேட்டிருக்கிற அந்த கோரிக்கை எங்களுடைய மாண்பு முதல்வர்களால் நிறைவேற்றப்படும். அவருடைய பணிதும் இங்க கொரோனா வைரத்தை ஒழிப்பதிலே
மிக முக்கியமான பங்கு அதையும் நாங்கள் உணர்ந்திருக்கோம். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களையும் அதையும் கருத்தில் கொள்வார். நிச்சயமாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவிப்புகள் எப்படிப்பட்டது, அதே போல ஒரு மக்களுக்காக எவ்வளவு தூரம் களப்பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு, தமிழக அரசோட தீவிர செயல்பாடுகள் இந்த நோயத்து எப்படி இருக்குங்கிற பல விதமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. எங்களோட வந்து இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தவங்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி, 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 வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி.